இதை பேக் பண்ணு பா. பாட்டி அங்க பாருங்க ராதபவாலு. ஐயோ பாட்டி லட்சுமி நீங்க எங்க எங்க? உன் கல்யாண நாளுக்கு வாங்கின என் புடவையில நூல் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது, அதை மாத்திட்டு போலான்னு வந்தா. நீ யாருக்கு புடவை எடுக்கிற? அது வந்து என் முதலாளிக்காக வாங்கிட்டு போறேன். பட்டு புடவை எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் வந்து வாங்குவாங்க. அது கரெக்ட் தான், ஆனா இந்த புடவை என் முதலாளியோட பெட்ரோமைக்கு, அதான் என்னை விட்டு ரகசியமா வாங்கிட்டு சொன்னாரு. உங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து, அசிங்கமா இல்ல? அசிங்கமா வேற வழி? இந்த வேலை வேணாம் மாமா, பேசாம கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துருங்க. ஆமா சார், உங்க அட்ரஸ் சொல்லுங்க. எதுக்கு? பில் நம்பர் குளிக்கி போட்டு பிரைஸ் தர போறோம் சார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாருதி கார் சார். மாருதி காரா? ஓகே எழுதிக்கங்க. மிஸ்டர் ராஜகோபால், கண்ட கழுதைங்களுக்கெல்லாம் புடவை வாங்கிட்டு ஓம்பேர ஏண்டா சொல்ற? உன் முதலாளி பெரிய சொல்லு போன போது மாருதி. இதுக்குதான் ஒரு பாட்டி பக்கத்துலயே இருக்கணுங்கிறது. எழுதிக்கப்பா. ஓகே சார். மிஸ்டர் கிருஷ்ணன், 23 5வது மெயின் ரோடு. புடவை பிரமாதமா இருக்குல்லக்கா? ஆமா பெரிய பிரமாதம். நம்ம கட்டாத பட்டு புடவையா என்ன? கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏமா 3000 உனக்கு சீப்பா போச்சா? ஏமா என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க. ராஜ் யாரு? உங்களதான். அப்படியே எனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுங்க. ஆமா குறைஞ்சுதான் போயிருப்பேன். இப்பவே பேங்க் பேலன்ஸ் முக்காவாசி குறைஞ்சு போச்சு. உனக்கும் பட்டுப்புடவை வாங்கிருந்தேன். சுத்தம் என் மேல அன்பே இல்ல. அன்பா உங்ககிட்டயா? என்ன வரையாடுறீங்களா? மொத்தமா என்ன குத்தகை எடுத்துட்டீங்களா? இது மாதிரி எல்லாம் பேசுனீங்க. ஏன் உடம்ப அழுதிக்கிற? பாக்குறியா? பாக்குறியா? நான் பாக்க மாட்டேன். இன்னைக்கே நானும் ஒரு பட்டுப்புடவை வாங்கி காட்டுறேன். எனக்கும் ஆள் இருக்கு. யார் அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கூப்பிடுறது. நான் தான் ராசா. நீயா? என்ன விஷயம் ராசா? யார் அது? உங்களுதான். இந்த மாதிரி சட்டம் இல்லாம இருக்காதுங்க, கண்ணு பட்டிடும். அப்படியா? பின்ன இந்த அகலமான தங்க கலர் மார்பும் சுகந்த தோளும். அப்பா என்ன நீ மனசை படுத்துற பாடு இருக்கே, அப்படியே மார்புல சாஞ்சு தடிவிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. சொந்தத்துல கிடைக்கிற சுகத்தை விட அசல்ல கிடைக்கிற சுகம் டாப்பா இருக்குது. தள்ளிப்போ தள்ளிப்போ. என்ன கிளவி வருது பார்த்துட்டா நம்ம ரெண்டு பேரும் தொலைச்சிடுவா. எங்கேயாவது ஓடி போய் மறைஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம். ஆமா மசாஜ் குயின் இப்படி வா. என் பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்கிறான். தயவு பண்ணி இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. எனக்கு ஒரு பட்டுப்புடவை வேணும். ஐயோ பட்டுப்புடவை என்ன, ஜவுளிக்கடையே வாங்கி தரேன். தயவுபடி சீக்கிரமா போயிடுப்போ. இது ஒரு இனிய இம்சை. என்ன இந்த மரத்தை போய் சுத்தி சுத்தி வர? அரச மரத்தை சுத்தினா ஒரு பெரிய பலனாவது கிடைக்கும். இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நிக்கிறது நான் பார்த்தேன். பொம்பளையா? இங்கயா? ஆமாங்க. இருக்காத? இல்லைங்க, இந்த மரத்துக்கு பின்னாடிதான் ஒரு புடவை தெரிஞ்சது. மரம் புடவை கட்டிக்கிட்டு இருக்கா? வழக்கமா மரங்கள் நிர்வாணமா தானே நிக்கும். ஐயோ நான் பார்த்தே சொல்றேன்ல. இப்படி இருக்குமோ? நீ மாடியில இருந்து பார்த்ததுனால அந்த ஆங்கிள் அப்படி தெரிஞ்சிருக்கும். வழக்கமா கண்ண பூதான் விழும்பாங்க, உன் கண்ண புடவையே விழுந்திருக்கு. நீ என்ன செய்யற? நம்ம பல் டாக்டர் பரமசிவத்துக்கிட்ட போய் கண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு வந்துரு. பல் டாக்டர் கண்ணுக்கா? ஆமா, பல் டாக்டர் பரமசிவம் வீட்டுல தானே கண் டாக்டர் கமலஹாசன் இருக்காரு. ஹலோ யாரு? நான் தான் கதிரேசன் பேசுறேன். என்ன சார் விஷயம்? ஹலோ
பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு தன்கால் வந்திருக்கேன். இந்த போன்ல பேசுங்க. தன்காலா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பிரான்ச் மேனேஜர் பேசுறேன். வணக்கம் சார், நான் கதிரேசன் பேசுறேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஹெட் ஆபீஸ்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட பேசணும். நாங்க ஒண்ணும் லெட்டர் எதுவும் எழுதலையே சார். இது அபிஷியல் லெட்டர் இல்ல சார், பர்சனல் மேட்டர். பர்சனலா? உங்க ஆபீஸ் சபாபதி மேல ரொம்ப கோபமா இருக்கீங்களாமே. அவர் விவரமா லெட்டர் போட்டிருந்தா சார். ரொம்ப நல்ல மனுஷன் சார். அப்பாவி சபாபதி. மகாலட்சுமி நல்லா இருக்க? நல்லா இருமா. எந்திரிங்கம்மா. அம்மா துரோகம் பண்றதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வருதோ. என்னமா சொல்றீங்க பாட்டி? உண்மையதான் சொல்றாங்க. உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. ஆனா உங்க புருஷன் கிருஷ்ணங்கிற பேருக்கு பொருத்தமா கிருஷ்ணலீல பண்ணிக்கிட்டு இருக்காருமா? ஊர்ல இருக்கிற பெட்ரோமாக்ஸுக்கு எல்லாம் பட்டு புடவை வாங்கி கொடுக்கறாரு. பெட்ரோமாக்ஸா? பெட்ரோமாக்ஸ்னா வப்பாட்டி. இத பாருங்க, என் புருஷனை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க. அவர் அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல. ஐயோ, இப்படி வெகுளியா இருக்கிறியே. உன் புருஷனை ஸ்ரீராமன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் சரியான கோபிகா லோல. போதும், நிறுத்துங்க. இந்த வயசான காலத்துல கோயில தக்கப்போ பேசாதீங்க. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்காதீங்க. இதென்னடி கூத்து? இவன் நல்லதுக்கு சொன்னா இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறாளே. அந்த அளவுக்கு இவ புருஷன் இவனுக்கு பசி மருந்து வச்சிருக்கான் போல இருக்கு. நாமக்கு எதுக்கு வம்பு பாப்போம். என்ன சொல்ற? பெரிய ரோதனையா போச்சு. தர முடியாது. அப்படிங்க காருக்கு பக்கத்துல ஐயா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு காரை திருப்பி எடுத்து சொன்னாங்க. அடுத்த வாரம் அமைச்சர் தலைமையில விழா எடுத்து காரை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த விளம்பரத்துக்காக தாங்க இந்த போட்டோ எல்லாம். நீங்க தவறான அட்ரஸ் கொண்டு போல இருக்கு. சந்தேக காலமா நாங்க பட்டுப்படவே வாங்கலையே. ஏங்க, இவ்வளவு பெரிய காஸ்ட்லி காரை தப்பான அட்ரஸ்ல கொண்டாந்து நிறுத்துவாங்களா? ஐயா வந்து சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க சாதி, வண்டி இங்க இருக்குங்க. ஐயா வந்து வண்டி பாக்கட்டுங்க. நாளைக்கு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போறேங்க. இந்தாங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? நடையா? கிருஷ்ணங்கிற பேருக்கு பொருத்தமா கிருஷ்ணலீல பண்ணிக்கிட்டு இருக்காருமா? ஊர்ல இருக்கிற பெட்ரோமாக்ஸுக்கு எல்லாம் பட்டு புடவை வாங்கி கொடுக்கறாரு. புரியல? பெட்ரோமாக்ஸ்னா வப்பாட்டி. Thank you.
என்னம்மா விளக்கு வைக்கிற நேரத்துல விளக்கு கூட போடாம இருட்டுல உட்கார்ந்திருக்கிற? ஆமா, எதுக்காக வீடு பூரா பட்டுப்படவை பட்டுப்படவைன்னு எழுதி அசிங்கப்படுத்தி இருக்கிற? எது அசிங்கம்? எழுதி ஒட்டினதா இல்ல படவை வாங்கினதா? என்ன சொல்ற நீ? சாரி டீலக்ஸ்ல இருந்து நீங்க படவை வாங்கிருக்கீங்க, எவ்வளவுக்கா கொடுத்திருக்கீங்க? நான் புடவை வாங்கினா? எவன் சொன்னது? கடைக்காரனே சொன்னா. நீங்க வாங்கின புடவை பில் நம்பருக்கு குலுக்கல் சீட்ல முதல் பிரைஸ் விழுந்திருக்கு. மாருதி கார். You're a very lucky person. Stop this nonsense. எனக்கு தலை சுத்து. எனக்கு இந்த உலகமே சுத்தது. நான் எந்த கடைக்கும் போகல, எந்த புடவையும் வாங்கல, எவனுக்கும் கொடுக்கல, உனக்கு துரோகமும் பண்ணல. தயவு பண்ணி என்ன நம்பு. மாருதி கார பார்த்ததுக்கு அப்புறமும் நானும் உங்களை நம்பினேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் உறவே முறிஞ்சு போச்சு. சாஸ்திரப்படி சேர்ந்தோம், சட்டப்படி பிரிவோம். குட் பை. புதுக்காரு வாங்கினதா நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. கேட்டுருவோம். என்னம்மா ஏன் ஊறீங்க? கையில புட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? என்னாச்சுமா? என்னாச்சு உங்களுக்கு? சார் சார், மேடம் அழுதுகிட்டே வெளில போறாங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற நீங்க டல்லா உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. யாரோ ஒருத்திக்கு நான் பட்டு புடவை வாங்கினேனா, அந்த பில் நம்பருக்கு குலுக்கு சீட்ல எனக்கு முதல் பரிசு விழுந்துடுச்சான். மாரதிக்காரா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது காலையில பேப்பர்ல புடவை கடை விளம்பரம் பார்த்தேன்னா, இப்போ வாசல்ல மாரதிக்கார் பார்த்தேன். பணம் போட்டதுன்னா மாரதிக்கார் உனக்கா? ஏன் சார், மாரதிக்கார் வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தானே, அதுக்காகவோ உங்க சம்சாரம் கோச்சிட்டு விட்டு விட்டு போயிட்டாங்க. என் தூய கற்பையே சந்தேகப்படுறாப்பா. பேசாம அந்த புடவை நீங்க வாங்கி தரலன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேனே, ஆனா அவ நம்ப மாட்டேங்கிறா. எல்லா பொண்டாட்டிகளும் இப்படிதான், புருஷன நம்பவே மாட்டாங்க. கண்டா அண்ணா, என் கற்ப நிரூபிக்க தீ குளிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. சபாஷ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. இதுவரைக்கும் பொம்பளைக்கு தான் கற்ப நிரூபிக்க தீ குளிச்சிருக்காங்க, முதன்முறையா ஒரு ஆம்பளை உங்க கற்ப நிரூபிக்க தீ குளிக்க போறீங்க. நான் ஓடி போய் 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். பெட்ரோல் விக்கிற விலையில கிண்டலா? யாரோ ஒரு அயோக்கிய பையன் என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறான். என்னுடைய குடும்பத்தோட அமைதியை குலைக்கிற அவனை கண்டுபிடிச்சு அவன் குடல உருவல. என் பேரு கிருஷ்ணன் இல்ல. சார், நீங்க குடலாம் உருவ கூடாது, நீங்க சுத்த சைவமாச்சிய, அது உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராது. அப்ப நீ கண்டுபிடி. ஏன் அந்த கடைக்கு போய் அவன் யாருன்னு விசாரிச்சு மடக்கி அவன் குடலை உருவற? நானா? நீதான் அசைவ மாச்சியப்பா. அப்படி உருவின கம்பெனில உனக்கு மேனேஜர் ப்ரமோஷன். உருவல உன்னை என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிக்க. சார் தயவு செஞ்சு இது யோசிச்சிடாதீங்க, நானே போய் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அந்த மாருதிக்கார என்ன பண்ண போறீங்க? அனாதியா வந்த அந்த மாருதிய நான் கைவிடுறதா இல்ல. மாருதி எனக்கு, குடல் உனக்கு.